Hi friends, welcome to Priya Ramya's Kitchen and Beauty Tips. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கொடுங்க. இன்னைக்கு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட், 5 பீன்ஸ், 4 பச்சை மிளகாய், 1 கேப்சிகம், எல்லாம் பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 லெமன், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அஜினமோட்டோ எடுத்துக்கோங்க. 2 எக் எடுத்து பொடிமாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், சிக்கன் 65, 1 கப் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 லெமன் ஜூஸ், 1 எக்கு, 1 பிஞ்ச் ரெட் கேசரி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 ரெடி ஆகிடும். 2 கப் வேக வைத்த பாஸ்மதி ரைஸ், 1 கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போது காய்கறிகள் 1 by 1 சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், குடமிளகாய், கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அஜினமோட்டோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலா காய்கறிகளோடு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 எக்கு பொடிமாஸ் பண்ணி வச்சுருக்கவங்கள அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறிகள் ரைஸ் கூட சேர்ற அளவுக்கு இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, சிக்கன் 65, அதை ஒன்று ஒன்றா நல்ல சின்ன சின்ன பீசஸாக, ஸ்மால் பீசஸாக பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸ் கூட. இப்போது சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செய்ய 1/2 hour இருந்தால் போதும். ஃப்ரைட் ரைஸ் சூடாக சர்வ் பண்ணுங்கள், டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இதில் சிக்கன் காய்கறிகள் ஆட் பண்ணுறதுனால ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.